நண்பர்களே, இது உங்கள் பொது உடைமை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பரமஹம்சா நித்யானந்தா என்று சொல்லப்படுற நித்யானந்தாவின் பயோகிராஃபியை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவர் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் பிறந்திருக்காரு. இவர் இயற்பேர் ராஜசேகரன், உங்கள் அப்பா பேர் அருணாச்சலம், அவங்க அம்மா பேர் லோகனவல்லி. இவருக்கு டேட் ஆஃப் பர்த்து குளறும்படியாக இருக்குது. இவருக்கு மொத்தம் ரெண்டு டேட் ஆஃப் பர்த்து சொல்கிறாங்க. ஒரு டேட் ஆஃப் பர்த் அமெரிக்கன் விசாலையும், இரண்டாவது உள்ள டேட் ஆஃப் பர்த் வந்து ஹைகோர்ட் பெட்டிஷன், சுப்ரீம் கோர்ட் கேஸில் உள்ள பெட்டிஷன்லேயே இருக்குன்னு சொல்கிறாங்க. யூஎஸ் விசாவில் இருக்க இவரோட டேட் ஆஃப் பர்த் 13th March 1977. சுப்ரீம் கோர்ட் பெட்டிஷனில் இருக்க இவரோட டேட் ஆஃப் பர்த் January 1, 1978. ஸோ இவரோட ஏஜ் வந்து 42-43 கிட்டே இருக்கணும். உங்கள் வீட்டில் ரெண்டாவது குழந்த. இவர் தன்னோட 12th வயசில் ஆன்மீகத்தில் ஈடுபடுறாரு. தன்னோட 17th வயசில் வீட்டை விட்டு வெளியே போகிறாரு, இமயமலை போகிறாரு. அங்கே போய் தன்னை செல்ஃப் ஸ்டைலிஸ்ட் இந்து சுவாமின்னு மாற்றிக்கிறாரு. அப்புறம் இவர் இந்து மதத்தின் மீது ஈடுபடாக இருக்காரு. அதனால கல்ச்சுரல் ஈவெண்ட் அமெரிக்காவிலேயே இந்தியாவிலே அதிகமாகவே நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுறாரு, ரெண்டு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட் என்னென்னா, வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு ரோப் யோகா, செகண்டு வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு போல் யோகா என்கிற ரெண்டு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து 2000 இவர் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. அந்த ட்ரஸ்ட்டுக்கு நித்யானந்தா தியானபீடம்னு பேர் வைக்கிறாரு. அந்த ட்ரஸ்ட்டு வேர்ல்டு ஃபுல்லாக 800 பிரான்ச்சஸில் 21 கண்ட்ரீஸில் இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ட்ரஸ்ட்டில் வந்து டெம்பிள்ஸு, குருகுலம், ஆசிரமம்னா இருக்குது. இந்த ட்ரஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக நித்யானந்தாவை 10 மில்லியன் பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி முன்னேறிக்கிட்டு இருந்தவருக்கு முதல் எதிர்ப்பு, மதுரை ஆதீனத்தில் இளைய தலைவர் பதவிக்கு இவரை நியமித்தாங்க. இதுக்கு மக்கள் முதல் எதிர்ப்பு தெரிவித்தனால இவர் அந்த பதவியிலேருந்து விலகினார். இப்படி போய்கிட்டு இருந்த அவர் வாழ்க்கையில் 2010 ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி நடந்துச்சு. என்னென்னா, சன் டிவி ஒரு உண்மையை சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நித்யானந்தாவும் அவரோட ஃபாலோவரான பீடையான ரஞ்சிதா என்ற ஒரு ஆக்டர்ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி உள்ள நெருக்கமான வீடியோஸ் வந்து சன் டிவி வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணது. போலீஸ் பண்ண இன்வெஸ்டிகேஷனில் நித்யானந்தாவோட எக்ஸ் டிரைவரான லெலின் கருப்பையா என்கிறவர் நித்யானந்தா பல பெண்களோட இருந்த வீடியோவை வந்து போலீஸ்கிட்ட கொடுத்தாரு என்று சொல்லுறாங்க. அதன் பிறகு பெங்களூர் போலீஸ் நித்யானந்தா பல பெண்களோட செக்ஸ் தொடர்பு வச்சுருந்ததை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால நித்யானந்தா அரெஸ்ட் பண்ணப்பட்டார். ஜாமீனில் வெளியே வந்த நித்யானந்தாவின் மீது பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன. சூடோ சயின்டிஃபிக் கிளாஸ்ன்ற சொல்லப்படுற அறிவியல் கூற்ற அவர் தப்பாக சொல்கிறாரு, ஐன்ஸ்டீன்ற ஈக்குவேஷனை தப்பாக சொல்கிறாருன்னு இவர் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் தன்னோட சீடர்களை ரிமோட் சென்சிங் பண்ணுறாரு, பாடி ஸ்கேனிங் பண்ணுறாரு, அது மாதிரி தன்னோட சீடர்களின் சொத்துக்களை அபகரிச்சுக்கிறாருன்னு பல குற்றச்சாட்டுகள் இவர் மேலே எழுந்துச்சு. 2018 ஜூனில் கர்நாடகா கோர்ட்டு இவர் மேலே 6 கேஸ் போடுறாங்க. 6 பிரிவில் இவர் மேலே கேஸ் போடுறாங்க. இவர் ஆஜராகணும்னு. ரேப்பு, அந்நேச்சுரல் செக்ஸு, சீட்டிங்கு, கிரிமினல் அப்யூஸ், டிஸப்பியரன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனுங்கிற 6 பிரிவில் இவர் மேலே கேஸ் போடுறாங்க. ரீசெண்டாக நித்யானந்தாவின் மீது வந்த புகார் என்னென்னா, குஜராத் அகமதாபாத் ஆசிரமத்தில் உள்ள செக்யூரிட்டி நித்யானந்தா மீது ஒரு புகார் சொல்லியிருக்காரு. தன்னோட 3 மகள்களை நித்யானந்தா கடத்தி வச்சிருக்காரு, சைல்டு அப்யூஸ் பண்ணுறாரு, பாலியல் துன்புறுத்துறாருன்னு அந்த செக்யூரிட்டி வந்து நித்யானந்தா மீது குஜராத் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காரு. அப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரியுது, நித்யானந்தா 29 நவம்பரே அவர் தப்பிச்சிட்டாருன்னு தெரியுது. அதுக்கப்புறம் அவர் 6 டிசம்பர் நேபாள் வழியாக யூக்லடியார் நாட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. யூக்லடியார் நாடு வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குது. அந்த யூக்லடியார் நாடு பக்கத்தில் ஒரு ஐலாண்டை நித்யானந்தா பிரைவேட் ஐலாண்டு வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஐலாண்டுக்கு நேம் கைலாசான்னு வச்சுருக்காரு. அந்த ஐலாண்டுக்கு தனி வெப்சைட் இருக்குது. அப்புறம் அந்த ஐலாண்டுக்கு தனி கொடி இருக்குது, தனி அனிமல் இருக்குது. அங்கே மக்கள் போய் வாழணும்னா அதுக்கு தனியாக வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் அந்த ஐலாண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு அஃபிஷியலாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மையானு தெரில. அதுக்கப்புறம் யூஎன்ஓவில் வந்து அவர் தனக்கு தனி நாடு வேணும்னு இது கொடுத்ததா ரெக்யூஸ்ட் கொடுத்ததான்னு சொல்கிறாங்க. ஆனால் யூஎன்ஓ அதை மறுத்துருக்கு. நான் இந்த வீடியோ அவர் பயோகிராஃபி பண்ணேன்னா, இப்போ நம்ம நாட்டிலேருந்து விஜயமாலியா, நிரவ் மோடி, அப்புறம் நித்யானந்தா இது மாதிரி மிகப்பெரிய பாப்புலரானவங்கனா பல தப்பு செஞ்சுட்டு நம்ம நாட்டை விட்டு ஓடுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இருக்க விவசாயிகள், ஒரு நார்மல் மிடில் கிளாஸில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏதாச்சும் தன் சொந்த கடனை அடைக்க முடியலைன்னா தற்கொலை பண்ணி சாகுறாங்க. தினமும் நியூஸ் பேப்பரில் அது மாதிரி பல நியூஸ்கள் வருது. ஆனால் நம்ம நாட்டிலேருந்து பல கோடி கடன் வாங்கினவங்கன்னா நம்ம நாட்டிலேருந்து ஈஸியாக தப்பிச்சு போகிறாங்க.
இதுக்கு யார் காரணம்னா எனக்கு தெரில. ஆனால் இன்று இளைஞர்கள் நாளை எதிர்காலம்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இளைஞர் சமுதாயம் நம்ம நாட்டுக்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து நம்ம நாட்டை நல்ல நிலைமைக்கு அழைத்து செல்லணும்னு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் சிம்பிள் ஷேக். நன்றி, வணக்கம். கொடி கொடி கடன் வாங்கிய பண முதலை வாழ்றான், கடனை திருப்பி கேட்ட நாட்டை விட்டு ஓடுறான். நம்மோட பசிய தீர்க்க விவசாயி ஒழுகிறான், சொரு போட்ட பாவத்துக்காக தானே சாகுறான். அதரை நாம தான் வாழ வைக்கிறோம், இறுதியில் அது தெருவில் நாதி என்று நிற்கிறோம். பொறுத்தது போதும் தடையில் ஏதோ கேட்க மறுக்கும் செவிகளிலே சங்கெடுத்து ஊதும்.